விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. அதிபர் பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நடத்துகிறார். வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடியை வரவேற்க காத்திருக்கும் மக்கள். தமிழ்நாட்டின் வெள்ளை எள் சந்தன பேழை ஸ்பெஷல் வைரக்கல் என பைடனுக்கு பரிசு மழை பொழிந்த மோடி. பெங்களூரு அகமதாபாத்தில் அமெரிக்க துணை தூதரகங்களை திறக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. சர்வதேச விண்வெளி நிலைய ஆராய்ச்சியில் நாசா இஸ்ரோ இணைந்து பணியாற்றவும் திட்டம். மரீனா கடலில் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு அனுமதி. 15 நிபந்தனைகளுடன் செயல்படுத்த ஒப்புதல். பீகார் தலைநகர் பாட்னாவில் நாளை எதிர்க்கட்சித் தலைவர்களின் பிரம்மாண்ட கூட்டம். ஒன்று கூடி டெல்லி அரசு அதிகாரிகள் நியமனம் தொடர்பான அரசாணையை காங்கிரஸ் எதிர்த்தால் மட்டுமே பங்கேற்பு என ஆம் ஆத்மி நிபந்தனை. எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இன்று மாலை பாட்னா புறப்பட்டுச் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்று திரள்வது பற்றி நாளை நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பு. செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியினை புகுத்தும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபட்டுள்ளார். அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் மூடப்பட்ட 500 மதுபான கடைகள். பட்டாசு வெடித்து பொதுமக்கள் கொண்டாட்டம். கரூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டம். பலமுறை உறுதியளித்தும் மூடப்படாததற்கு கண்டனம். அசாமில் தொடரும் கனமழை தண்ணீரில் தத்தளிக்கும் 108 கிராமங்கள். விஜயின் லியோ படத்தின் முதல் பாடல் வெளியீடு.